ஒன்று முயற்சி செய்யும். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன கண்ட்ரி பற்றி பார்க்க போகிறோம்னா கிர்கிஸ்தான் பற்றி பார்க்க போகிறோம். கிர்கிஸ்தான் இந்த கண்ட்ரி எங்கே இருக்குன்னா சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்குது. ஸோ முதல்ல நம்ம இந்த நாட்டோட கொடி பற்றி பார்ப்போம், அதுக்கப்புறம் இந்த நாட்டை பற்றினா சில ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். முதல்ல நம்ம இந்த நாட்டோட கொடி பற்றி பார்ப்போம். இந்த நாட்டோட கொடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ரெட் கலர் இருக்கும். அந்த ரெட் கலர் வந்து இந்த நாட்டு மக்களோட துணிவை குறிக்குதாமே இந்த நாட்டு மக்களோட தைரியத்தையும் வந்து இந்த ரெட் கலர் வந்து குறிக்குதா. ஸோ நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு சூரியன் இருக்கும். அந்த சூரியன் வந்து இந்த நாட்டு மக்களோட அமைதியும் இந்த நாட்டோட செழிப்பையும் வந்து குறிக்குதா. அந்த சூரியனை சுற்றி பார்த்திங்கன்னா 40 கோடுகள் சன்ரைஸ், 40 ரேஸ் இருக்கும். ஸோ அந்த 40 ரேஸ் வந்து இந்த நாட்டில் உள்ள 40 வகையான பழங்குடியினர் மக்களை வந்து குறிக்குதா. அப்புறம் 40 தான் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியோட ஒரு லக்கி நம்பராக இருக்குதா. ஸோ இப்போ நம்ம இந்த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா சில ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். முதல் விஷயம்னா இந்த கண்ட்ரியோட மொத்த நிலப்பரப்புன்னு பார்த்தீங்கன்னா சுமார் 1.99 லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர். நிலப்பரப்பு படி உலகில் உள்ள 85வது இடத்துல வந்து இந்த கிர்கிஸ்தான் இருக்குது. இந்த நிலப்பரப்பில் பார்த்தீங்கன்னா வெறுமனை 5% மட்டும் தான் ஃபாரஸ்ட் காடுகள் இருக்குது. இந்த காடுகளை பார்த்தீங்கன்னா சுமார் 302 வகையான ஸ்பீசிஸ் உயிரினங்கள் இருக்குது. இல்லை இந்த கண்ட்ரியோட நேஷனல் அனிமலாக பார்த்தீங்கன்னா ஸ்னோ லியப்பர்ட் அப்படிங்கிற ஒரு பனி சிறுத்தை இருக்குது. ஆமாம், இந்த கண்ட்ரியோட நேஷனல் பேர்டாக வந்து ஏகே ஷுங்கர் அப்படிங்கிற ஒரு வகையான பறவை இருக்குது. இந்த பறவை தான் இந்த கண்ட்ரியோட நேஷனல் எம்பளம், தேசிய அடையாளமாகவும் இருக்குதா. அப்புறம் இந்த கண்ட்ரியோட மொத்த நிலப்பரப்பில் பார்த்தீங்கன்னா சுமார் 80% நிலப்பரப்பு வந்து மலைகள் மட்டுமே இருக்குதா. இதனால இந்த கண்ட்ரியை வந்து ஒரு மவுண்டைனஸ் கண்ட்ரி அப்படிங்கிறாங்க. இந்த அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட்லாக்டு கண்ட்ரி. எந்த கண்ட்ரியில் வந்து கடல் இல்லையோ அந்த கண்ட்ரி வந்து லேண்ட்லாக்டு கண்ட்ரிமாங்க. அந்த மாதிரி உலகம் பூரா சுமார் 44 கண்ட்ரி இருக்கு. அந்த 44 கண்ட்ரியில் ஒரு கண்ட்ரியாகவும் வந்து இந்த கிர்கிஸ்தான் இருக்குது. அப்புறம் இந்த கண்ட்ரியோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா சம்மர் டைத்தில் பார்த்தீங்கன்னா சுமார் 40 டிகிரி இருக்குமா, அதுவே வின்டர் டைத்தில் சுமார் -30 டிகிரி இருக்குமா. இந்த கண்ட்ரி பூரா மலைகள் இருக்கனால வின்டர் டைத்தில் வந்து ஃபுல்லாகவே வந்து பனிமலைகளாக இருக்குமா. இதனால இந்த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்ட் ஆஃப் சென்ட்ரல் ஏஷியான்னு சொல்லி இந்த கண்ட்ரி வந்து சொல்கிறாங்க. அப்புறம் இந்த கண்ட்ரியோட மொத்த பாப்புலேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் மொத்தமாகவே வெறுமனை 66,28,000 மக்கள் தான் இந்த கண்ட்ரியில் மொத்தமாகவே இருக்காங்க. இந்த பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா சுமார் 90% மக்கள் வந்து முஸ்லீம் மதம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அது போக ஒரு 8% வந்து கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. அது போக மைனாரிட்டியாக பார்த்தீங்கன்னா அதர் ரிலிஜியன் இருக்காங்க. அப்புறம் இந்த கண்ட்ரியோட லாங்குவேஜ் படி பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரி ப்ரோ சுமார் 10 லாங்குவேஜ் பேசுகிறாங்க. இந்த 10 லாங்குவேஜில் கிர்கிஸும் அப்புறம் ரஷ்யன் அப்படிங்கிற 2 லாங்குவேஜ் தான் இந்த கண்ட்ரியோட அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குது. அப்புறம் இந்த கண்ட்ரியோட ஒவ்வொரு பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர்லையும் பார்த்தீங்கன்னா வெறுமனா 30 வீடுகள் தான் இருக்குதா. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உலகத்திலே லீஸ்ட் க்ரௌடட் கண்ட்ரியில் ஒரு கண்ட்ரின்னு சொல்லி இந்த கண்ட்ரி வந்து சொல்கிறாங்க. அப்புறம் இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எபிக் ஆஃப் மனாஸ்ன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு போயம் வந்து எழுதியிருக்காங்க. 18ஆம் நூற்றாண்டில் வந்து இந்த போயம் வந்து எழுதியிருக்காங்க. இந்த போயம் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டோட சுதந்திரத்தையும் இந்த நாட்டோட செழிப்பையும் குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு போயம் சொல்லி இந்த எபிக் ஆஃப் மனாஸ் போயம்ங்கிறாங்க. இந்த போயத்தோட மொத்த லைன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சுமார் 500,000 லைன் ஆமாம். ஸோ 500,000 லைன்ல ஒரு மிகப்பெரிய ஒரு போயம் இருந்து எழுதியிருக்காங்க. சோ இந்த போயம் பாத்தீங்கன்னா உலகத்திலே மிக நீளமான போயம்ல ஒரு போயம் சொல்லி இந்த எபிக் ஆஃப் மனாஸ் வந்து சொல்றாங்க. இந்த போயம் வந்து இந்த கண்ட்ரியோட ஒரு முக்கிய அடையாளமாகவும் இருக்குது. அப்புறம் இந்த கண்ட்ரியோட கேபிட்டல் சிட்டியா பாத்தீங்கன்னா பிஷ்கிக் அப்படிங்கிற சிட்டி வந்து இந்த கண்ட்ரியோட கேபிட்டல் சிட்டியா இருக்கு. சோ இந்த சிட்டி தான் பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரிலே மிகப்பெரிய சிட்டியாகவும் இருக்குது. இந்த சிட்டியில பாத்தீங்கன்னா விக்டோரி மானுமெண்ட் சொல்லி ஒரு பாரம்பரிய ஒரு நினைவு சின்னம் இருக்குது. சோ இந்த நினைவு சின்னம் பாத்தீங்கன்னா சோவியத் யூனியன் வந்து நாசி ஆர்மி, ஜெர்மனியோட நாசி ஆர்மியை ஜெயிச்சது அடையாளமாக வந்து இந்த மானுமெண்ட் வந்து இருக்குதாமா. ஸோ இந்த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா 1917 1991 வரைக்கும் சோவியத் யூனியனில் ஒரு நாடாக தான் வந்து இந்த கிர்கிஸ்தான் இருந்தது. சோவியத் யூனியனில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாடுகள் இருந்தது. அந்த 15 நாடுகள் ஒரு நாடாக தான் வந்து இந்த கிர்கிஸ்தான் இருந்தது. இதனால சோவியத் யூனியனோட வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நினைவு சின்னம் சொல்லி இந்த இடத்த வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த இடம் வந்து இந்த சிட்டியில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு இடமா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிட்டியில் வந்து ஸ்டேட் ஹிஸ்டாரிக்கல் மியூசியம் சொல்லி ஒரு பழமையான ஒரு மியூசியம் இருக்குது. இந்த மியூசியத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் ஏஜில் இருந்து, அதாவது கிட்டத்தட்ட 4000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்து 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் மனுஷன் யூஸ் பண்ண பல விதமான ஆர்டிகல்ஸ், இந்த கைவினை பொருட்கள், கலை பொருட்கள் எல்லாமே இந்த மியூசியத்துக்குள்ள வந்து இருக்குதாமா. ஸோ இந்த மியூசியம் வந்து இந்த கண்ட்ரியோட பழமையான வரலாறையும் கலாச்சாரத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடம் சொல்லி இந்த ஸ்டேட் ஹிஸ்டாரிக்கல் மியூசியம் வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ட்ரியில் மட்டும் பார்த்தீங்கன்னா சுமார் 11 வகையான அழகான நேஷனல் பார்க்ஸ் எல்லாமே இந்த கண்ட்ரியில் இருக்குதா. இந்த நேஷனல் பார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங், இந்த மலை ஏறவங்களுக்கு வந்து இந்த நேஷனல் பார்க் எல்லாமே ரொம்பவே பிரபலமாக இருக்குதா. அதே மாதிரி ஹார்ஸ் ட்ரெக்கிங், குதிரை மேலே வச்சு மலை ஏறவங்களுக்கும் வந்து இந்த நேஷனல் பார்க் எல்லாமே ரொம்ப பிரபலமாக இருக்குதா. உலகத்தில் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் ட்ராவல் பண்ணுறதுக்கு 5th best place சொல்லி இந்த கிர்கிஸ்தான் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் இந்த கண்ட்ரியில் இசைல் குல்னு சொல்லி ஒரு அழகான ஒரு ஏரி இருக்குது. இந்த ஏரியோட ஆழம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சுமார் 666 மீட்டர் ஆழமாக. உலகத்திலே 7வது மிகப்பெரிய
ஆழமான ஒரு ஏரின்னு சொல்லி இந்த ஏரியை வந்து சொல்கிறாங்க. இந்த ஏரி வந்து இந்த கண்ட்ரியோட இயற்கை அழகு குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடமா இருக்குது. ஸோ இந்த கண்ட்ரியில் மட்டும் வருஷத்துக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா சுமார் 50 லட்சத்துக்கும் அதிகமான டூரிஸ்ட் வந்து இந்த கண்ட்ரி வந்து விசிட் பண்ணுறாங்களா. அப்புறம் இந்த கண்ட்ரியோட மேஜர் எக்ஸ்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா கோல்டு தான் இந்த கண்ட்ரியோட மேஜர் எக்ஸ்போர்ட்டாக இருக்குது. இந்த கண்ட்ரியோட டோட்டல் ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா சுமார் 43% ஜிடிபி வந்து கோல்டை மட்டுமே இந்த கண்ட்ரி வந்து நம்பியிருக்காங்களா. ஸோ கோல்டு போக பார்த்தீங்கன்னா காட்டனும் டொபோக்கோவும் இந்த கண்ட்ரியோட இன்னொரு ஒரு மேஜர் எக்ஸ்போர்ட்டாக இருக்குது. அப்புறம் இந்த கண்ட்ரியோட ஜிடிபி பெர் கேபிட்டா படி இந்த கண்ட்ரியில் உள்ள சிட்டிசன் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஆவரேஜாக வெறுமனே $1,088 தான் வருஷத்துக்கு சம்பாதிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இந்த கண்ட்ரி வந்து ஒரு புவர் கண்ட்ரி, ஒரு ஏழை நாடாக தான் இருக்குதா. அப்போ இந்த கண்ட்ரியோட கரன்சியாக பார்த்தீங்கன்னா கிர்கிஸ்தானி சோமுங்கிறது இந்த கண்ட்ரியோட கரன்சியாக இருக்குது. ஒரு கிர்கிஸ்தானி சோமுங்கிறது நம்ம இந்திய ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா வெறுமனே 88 பைசா தானா. அப்புறம் இந்த கண்ட்ரியோட கேம் படி பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியோட நேஷனல் கேமாக வந்து டெட் கோட் போலோ அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு கேம் இருக்குது. அதாவது குதிரையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து தனித்தனியாக டீமாக பிரிஞ்சுட்டு பாலுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா செத்து போன ஆட்டை வச்சு இந்த கேம் வந்து விளையாடுறாங்க. ஸோ இந்த கேம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கேமாக இருக்குது. ஸோ இந்த கேமுக்காக பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் கூட செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஜூலை மாதத்தில் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹார்ஸ் ஃபெஸ்டிவல்னு சொல்லி இந்த கேம் விளையாடுறதுக்காகவே ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபெஸ்டிவலும் இந்த கண்ட்ரியில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்களா. இந்த ஃபெஸ்டிவலில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான குதிரை ரேஸ் கூட கண்டக்ட் பண்ணுறாங்களா. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் தான் இந்த கண்ட்ரியில் ஒரு பிரபலமான ஒரு ஃபெஸ்டிவலாகவும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நவ்ரு ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு கல்ச்சுரல் ஃபெஸ்டிவலும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் இந்த கண்ட்ரி பூரா ரொம்பவே கிராண்டாக வந்து கொண்டாடுறாங்களா. அப்புறம் இந்த கண்ட்ரியோட நேஷனல் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா பெஷ்பர் மக் அப்படிங்கிற ட்ரிங்க் வந்து இந்த கண்ட்ரியோட பெஷ்பர் மக் அப்படிங்கிற டிஷ் வந்து இந்த கண்ட்ரியோட நேஷனல் டிஷ்ஷாக இருக்குது. ஸோ இந்த டிஷ்ஷில் ஆக்சுவலி என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா நூடுல்ஸில் வந்து குதிரை கறி, அதோட வெஜிடபிள்ஸ், அதோட பல வகையான இங்கு ஸ்பைஸியான இன்க்ரீடியன்ட்லாம் போட்டு ஒரு வகையான டிஷ் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இந்த பெஷ்பர் மக் அப்படிங்கிற ஒரு நூடுல்ஸாக இந்த கண்ட்ரியோட ஒரு பாரம்பரியமான ஒரு சாப்பாடாகவும் இருக்குதா. அப்புறம் இந்த கண்ட்ரியோட நேஷனல் ட்ரிங்காக பார்த்தீங்கன்னா மக்ஸிம் அப்படிங்கிற ட்ரிங்க் வந்து இந்த கண்ட்ரியோட நேஷனல் ட்ரிங்காக இருக்குது. இந்த ட்ரிங்கில் ஆக்சுவலி என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு, தினமாவு, மக்காச்சோள மாவு, இந்த மூணு வகையான மாவு மாவோட பல வகையான இன்க்ரீடியன்ட்ல ஆட் பண்ணி ஒரு வகையான ட்ரிங்க் பதிவு பண்றாங்க. ஸோ இந்த மக்ஸிம் அப்படிங்கிற ட்ரிங்க் தான் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரி பூரா ரொம்பவே ஒரு பிரபலமான ஒரு ட்ரிங்காகவும் இருக்குதா. ஸோ இப்போ சொன்னது எல்லாமே இந்த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா சில ஃபேக்ட்ஸ் தான். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கண்ட்ரி பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மேஜிசைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.